ஹாய் காய்ஸ், ஐ எம் சங்கீதா. லாஸ்ட் வீடியோவில் ஏ ரியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆதியோகி தான் பார்த்தோம். அதனோட கண்டினியூஸ் வீடியோ பார்ட் டூ தான் இது. பார்ட் ஒன் பார்க்காதவங்க கீழே லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியோகியிலிருந்து தியானலிங்கம் போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் பக்கம் ஆகும். அவ்வளோ லாங் நடக்க முடியாதவங்க இல்லைன்னா வயசானவங்களாக இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு மாட்டு வண்டி இருக்குது, அதுக்கு புல் கார்ட் ரைடுன்னு சொல்கிறாங்க. இதுதான் தியானலிங்கம் போகிற வழி. நெக்ஸ்ட்டு உள்ளே போனால் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அதை வந்து தீர்த்த குண்டம்னு சொல்கிறாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு குளிக்கிற பிளேஸ் இருக்குது. பாய்ஸ் குளிக்கிற பிளேஸுக்கு சூரிய குண்டம்னும், கேர்ள்ஸ் குளிக்கிற பிளேஸுக்கு வந்து சந்திர குண்டம்னு சொல்கிறாங்க. இந்த தீர்த்த குண்டத்தில் குளிக்கணும்னா அங்கே இருக்க கைடுகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் குளிக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அந்த மண்டபத்துக்கு பின்னாடி வழியாக போனால் ஒரு குளம் மாதிரி இருக்குது, அதுக்கு நேம் வந்து நிர்கயா சாதனம்னு சொல்கிறாங்க. அதில் காலபைரவர் கர்மா மற்றும் காலபைரவ சாந்தி செயல்முறை வந்து இறந்தவர்களின் நல்வாழ்வுக்காக வடிவமைக்கப்பட்டதுன்னும், இது வந்து நிர்கயா சாதனத்துக்கு கீழே செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. நிர்கயா சாதனம் மீனிங் என்னென்னா, நிர்கயானா உடலற்றது, சாதனம் என்றால் இடம் என்று பொருள்னு சொல்கிறாங்க. நிர்கயா சாதனம் வந்து இறந்தவரோட இறுதி சடங்குகளை செய்யும்போது பயன்படுத்துவதற்காக சத்குருவால் தயாரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு நீர்நிலை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நந்தி. இந்த நந்தியை எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த நந்தியை வந்து எள்ளு, மஞ்சள், விபூதி, குறிப்பிட்ட எண்ணெய், மணல், தென் சில வகையான மண் உள்ளிட்ட 20 டன் பொருள் களை காளைய கட்ட வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து காளைக்கு ஒரு குறிப்பிட்ட சக்தியை வெளிப்படுத்தும் வகையில் கட்டியிருக்காங்கன்னு, இதை வந்து ரேடியன்ட் புல் நந்தின்னு இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லிங்க பைரவி அம்மன். இந்த அம்மன் லிங்க வடிவத்தில் 8 அடி உயரம் கொண்டது. அம்மன் வச்சிருக்கிற பிளேஸு திடப்படுத்தப்பட்ட பாதரச மையத்தை கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் வடிவம்னு சொல்கிறாங்க. இந்த லிங்க பைரவி அம்மனுக்கு பிரதிஷ்டை செய்வதால் வெறும் கல்லை தெய்வமாக மாற்ற உயிர் சக்தி கொடுக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க. லிங்க பைரவி அம்மனுக்கு இங்கே வழிபாடு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. இந்த பொசிஷனில் கீழே படுத்து நம்ம அம்மனிடம் வேண்டுனா நம்ம வேண்டுறது நடக்கும்னு இவங்க நம்புகிறாங்க. நெக்ஸ்ட்டு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மண்டபத்தை சுற்றி வரும்போது ஒரு தீர்த்த குண்டம் இருக்குது. இந்த தீர்த்த குண்டம் கேர்ள்ஸுக்கு, இதை வந்து சந்திர குண்டம்னு சொல்கிறாங்க. இந்த தீர்த்த குண்டத்தில் கேர்ள்ஸ் மட்டும் கைடோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி குளிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளே போனால் தியானலிங்கம் இருக்குது. இந்த தியானலிங்கம் June 24, 1999 கட்டியிருக்காங்க. இந்த தியானலிங்கத்திற்கு பிரதிஷ்டமெல்லாம் செய்யப்பட்டு தியானத்திற்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. இங்கே கோயிலுக்குள்ளே அமைதியை வந்து வலியுறுத்துகிறாங்க. இதோட கருவறை வந்து பெரிய நீள்வட்ட குவிமாடம் போல் இருக்குது. இந்த குவிமாடம் வந்து 76 அடி விட்டமும் 33 அடி உயரமும் கொண்டது. தியானலிங்கத்தோட ஹைட் வந்து 13 அடி. இது வந்து அதிக அடர்த்தி கொண்ட பிளாக் கிரைனைட்டால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இதோட முன் நுழைவாயில் இருக்க தூணை சர்வ தர்ம ஸ்தம்பம்னு சொல்கிறாங்க. இது இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்துவம், சமணம், யூதம், பௌத்தம்னு நிறைய சிற்பங்கள் மற்றும் சின்னங்கள் வந்து ஒற்றுமையோட சின்னமாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திருமூர்த்தி பேனல். இது மனித வளர்ச்சியின் 3 அடிப்படை நிலைகளை வந்து சிவனின் 3 புகழ்பெற்ற அம்சங்களாக அடையாளப்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சதாசிவா, இது சிவனின் அம்சம்னும் அமைதி மற்றும் ஆழ்நிலையை குறிக்கிறது. செகண்டு ஹரா, இது மந்தம் மற்றும் போதையை குறிக்கிறது. 3வது ருத்ரா, இதன் அம்சம் கடுமையான மற்றும் ஆழ்நிலையை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் காய்ஸ், ஈஸாவோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.